ரொம்ப இது நான் இது இதை பற்றி நான் பெருசாக டீட்டெயிலாக போடணும். பட் இருந்தாலும் இப்போ ஒரு குட்டி டிப்ஸ் கொடுக்குறேன். அதான் வில்வம் அடிக்கடியாக சொல்கிறேன், வில்வம் அனைத்தையும் வெல்வம்னு சொல்லுவோம் இல்லையா. அதேமாதிரி வில்வ இலையில், அதாவது சின்ன சின்ன இலையாக தான் இருக்கும், மூணு இலையாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த வில்வ இலையில் உங்களுடைய பிரச்சனைகளை முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக ப்ளூ ஸ்கெட்சில் எழுதுங்க. அதாவது ஒரு வில்வ இலை மூணு மூணாக எடுத்துக்கிறீங்க, அதில் வந்து ஃபுல்லாகவே ஒரு கொஞ்சம் சின்னதாக அழகாக உங்களோட பிரச்சனைகளை எழுதினாலே போதும். இந்த மாதிரி எதிரி பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா எனக்கு வந்து இந்த மாதிரியான கோர்ட்டு கேஸுகள் இருக்குது, இது வந்து இந்த மாதிரி எனக்கு கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தீர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா போதும். வில்வ இலையை எழுதி வச்சுருங்க, ஒரு டப்பாவில் ஏர் டைட் பண்ணி மூடி வச்சிடணும், அதுலேயும் கொஞ்சம் பச்சை கருப்புறம். இதேமாதிரி நீங்கள் மூணு மூணாக எத்தனை இலை வேணால் எழுதலாம், பத்தில் இருந்து மூணு இலைனா இன்னும் மூணு இலை போட்டுக்கலாம், இன்னொரு மூணு ஆனால் மூணு மூணாக போடுங்க. முக்கியமானது அந்த கோர்த்தை தனித்தனியான சிங்கிள் இலையை பிரிச்சிடக்கூடாது. இப்படி எழுதி உள்ளே போட்டுட்டு பச்சை கருப்புறம் உள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்ன அதிசயம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கோர்ட் பிரச்சனைகள்லாம் தீர ஆரம்பிக்கும். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா வன்னி மரம். வன்னி மரத்தில் நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, சிவன் கோயிலுக்கு போகிறீங்களா, கண்டிப்பாக வன்னி மரம் இருக்கும். அந்த வன்னி மரத்தை அழகாக அப்படி கையை பிடிச்சிக்கோங்க, உங்கள் நெத்தியை அதை கொண்டு இப்படி வைங்க. வச்சுட்டு எண்ணெய் தொற்றி கொண்டிருக்கும், பாடாய்படுத்தி கொண்டிருக்கும் பிரச்சனைகள், அது என்ன வேணால் இருந்துருப்போகுது, கோர்ட் பிரச்சனைகள், அது எனக்கு மிகப்பெரிய எனக்கு சாதகமாக முடியணும், இந்த பிரச்சனை வந்து எப்படி இழுத்துட்டு போகாமல் முடிஞ்சிடணும் அப்படின்னு உங்கள் எண்ணத்தில் அது சொன்னாலே போதும். வன்னி மரத்தை வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளை தீர்த்து துவம்சமாக்கும், பல பிரச்சனைகளை தீர்க்கும். நான் அந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கல், துன்பம், மனக்கோளாறு, ரெண்டாவது எந்தலையுமே திருப்தி இல்லாமல் இருக்கிறது, தடங்கள் இருந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, வன்னி மரம் தான் பெஸ்ட்டு. இந்த வன்னி மரத்தை பட்டென்று பற்றி கொண்டால் அவ்வளோ பிரச்சனைகள் தீரும். அழகாக அப்படி பிடிச்சிக்கோங்களேன், ஹக் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா உங்கள் நெத்தியில் வச்சு உங்களுடைய எண்ணத்தை அதில் போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்க, அதுதான் போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. இது செய்காரியம் அவ்வளோதையும் சூப்பராக கொடுங்க. இந்த கோர்ட்டு கேஸ்க்கு வம்பெல்லாம் சாதாரணமாக போயிடும். நான் இதை பற்றி ப்ரீஃபாக நான் நல்ல பதிவாக கொடுக்குறேன். சூப்பர் சார்.